ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். வணக்கம், எல்லாருக்கும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சேரீ ப்ளவுஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேரீல வந்து பார்த்தீங்கன்னா டபுள் இமேஜ் வரும் உங்களுக்கு. டபுள் இமேஜ் ரொம்ப ராயலாக இருக்கும். உங்களுக்கு வந்து கட்டி டுச்சு வந்து நான் சொல்லித்தர போகிறேன். அது வந்து எப்படின்னா, லைனிங் கொடுத்து சேரீலே வந்து ப்ளவுஸ் வந்து அட்டாச் வருது இல்லையா, அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லித்தர போகிறேன். ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லித்தர போகிறேன் உங்களுக்கு. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. சரி, ஓகே, வாங்க வீடியோ போவோம். கட்டிங் டு டிச்சு நான் சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? ஓகே, வாங்க போவோம். ஓகே கைஸ், கட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது நம்ம வெட்டி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேரீயில் வந்து இதுதான் ப்ளவுஸ் பிட்டு, இது சரிங்களா. இது வந்து சேரீ, அதாவது இதுதான் நம்ம வந்து டபுள் இமேஜ் கொடுக்குறது. சேரீயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அளவாக எடுத்துக்கோங்க, அப்புறம் சேரீ பத்தாமல் போயிடும். நான் வந்து பார்த்தோன்னா 14 இன்ச் எடுத்திருக்கேன். இவங்க வந்து பாடி பார்த்தோன்னா கொஞ்சம் குண்டமாவாக இருக்காங்க, அதனால் கொஞ்சம் 14 இன்ச் எடுத்திருக்கேன். கழுத்துக்கு 2.5 டி லைன் பிடிச்சி அதில் 9 பிடிக்கிறோம். இதே அளவு 2 இன்ச்சும் குடிக்கிறோம். சேரீ வந்து அளவாக எடுத்துக்கோங்க, ஏன்னா அது சேரீ பத்தலைன்ட்டு நான் கொஞ்சமாக ஜெயின் போட்டிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம லைனிங் கொடுத்து திருப்புறோம் இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சிக்காது. சோல்டர் அளவு 3 இன்ச்சு, நம்ம ஆம்குள்ள 6 இன்ச் வைக்கிறோம். சிம்பிளாக இருக்கும் பார்க்கறதுக்கு, ஆனால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். கோடு போட்டுருக்கோம் இல்லையா, இதுலேருந்து இந்த கேப் வந்து 5 இன்ச் வச்சுக்கோங்க. 5 இன்ச் லென்த் எடுத்துக்கணும். இந்த வித்து அளந்துக்கோங்க. வித்து 4 இருக்கா, 4 அளவு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. 4.5 பாதி 2.5, இந்த இடத்துல வச்சு சேஃப் எடுத்துக்கிறேங்க. கைஸ் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா? புரியல, இன்னொரு டைம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம இது வந்து ப்ளவுஸ் பிட்டு கிழிச்சிக்கிறோம் சரிங்களா. இது வந்து ப்ளவுஸ் பிட்டு, இது வந்து சேரீ. சேரீயில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா சேரீ பத்தாமல் போயிடும். அளவை எடுத்துக்கோங்க. அளவை எடுத்துகிட்டு பாருங்கள், ரெண்டு தனித்தனியாக எடுத்துக்கோங்க. தனித்தனியாக எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இதை கம் பண்ணிடுங்க. இதுதான் நார்மல் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறது, புரியுதுங்களா? 2 இன்ச்சு கேப் வச்சு வைப்போங்களா. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம், இது வந்து லென்த் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். எக்ஸ்ட்ரா மீன்ஸு 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம் சரிங்களா. மார்க் போட்டாச்சு. போட்டு இந்த சைஸ் வச்சுட்டு இந்த ரவுண்ட் எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு ரவுண்ட் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து எடுங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம இந்த கழுத்துலேருந்து இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த ஷேப் இப்போ கொண்டு போகிற முடியும். நம்ம வந்து கீழேயும் பைப்பிங் வந்துடும் நமக்கு. கீழே அளவும் பைப்பிங் வந்துடும் நமக்கு. வந்து நம்ம ஆம்குள் சைஸ் பண்ணுறோம். இப்போ பாடி லூஸ் எடுத்துக்கிறோம். இந்த 2 இன்ச் நம்ம போடணும் இல்லையா, இதில் வச்சு எடுக்க போட்டுருவாங்க. ஏன்னா இதை தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் சரிங்களா. ஓகே, கட்டிங் வந்து எப்படி வந்துடுங்கன்னா இப்படி வந்துடும் உங்களுக்கு சேஃப். உங்களுக்கு வந்து டிச்சிங் பண்ணக்குள்ளே இந்த மாதிரி டபுள் இமேஜ் உங்களுக்கு வந்துடும். நல்லா கவனிங்க. வந்து தைக்க போகிறோம். லைனிங் வெட்டிட்டுமா, அப்படியே இந்த சைடை போட்டுக்கோங்க.
அளவுக்கு நம்ம சேஃபாக கொண்டு வந்துக்கிறோம், கொண்டு வந்துட்டு அப்படியே சைஸ் பண்ணிக்கிறோம் சரிங்களா. நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுமா, லைனிங் போய் விடுத்து கட் பண்ணி எடுத்துச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டு இங்கே இருக்க பற்றியா கட் பண்ணி வச்சுங்களா. இப்படி அளவாக வச்சு கழுத்தளவு உள்ளளவு நம்ம பார்த்துக்குறோம், உள்ளளவு 6 இன்ச் வச்சுக்கிறோமா, அப்படி நெருக்கி வச்சு இதில் வந்து மார்க் போட்டுக்கோங்க. இதுக்கு நேராக இதில் ஒரு மார்க்கு, ஓகேவா. சரி ஓகே, அடுத்தது உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்லி தர போகிறேன் வாங்க. ஓகே, நம்ம இந்தளவுக்கு பீஸ் வந்து வெட்டி எடுத்துக்கிறோம். வெட்டி எடுத்துகிட்டு மேலேருந்து 1.25 இன்ச் விட்டுக்கோங்க கேப்பு, அதே அளவு இங்கேருந்து 1.25 இன்ச் மார்க் வச்சுட்டுங்களா. வச்சுட்டு பீஸ் சென்டர் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. வச்சு கரெக்டாக 1.25 இன்ச்சில் ஊசி இறக்கிறோம். இறக்கிட்டு லைட்டாக டான் பண்ணிக்கோங்க. டான் பண்ணிட்டு சேம் அளவில் வந்து இங்கே வந்து கொண்டு வர போகிறோம். அதே 1.25 இன்ச்சில் எடுத்து ஊசி இப்படி குத்தி அப்படியே திருப்பிக்கோங்க. ஊசி எடுக்க வேண்டாம், அப்படியே லைட்டாக ஒரு ஊசி குத்துனாங்க இல்லையா, ஒரு ஊசி வந்து கேப் இந்த சைடு வரட்டும், குத்தி ஒரு ஊசி இந்த சைடு அப்படியே க்ராஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக க்ராஸ் பண்ணி அந்த ஒரு ஊசி அளவாக வந்து இந்த ஊசியில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம குத்தி முடிச்சோங்க பார்த்தியா, அந்த பாயிண்ட்டில் வந்து கரெக்டாக அப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேங்க. கேப் பார்த்துக்கோங்க, இந்த கேப்பு வந்து நம்ம திரிச்சு எடுத்துக்கணும் இந்த கேப்பில் சரிங்களா. இப்போ இது நம்ம வெட் கட் பண்ணோம், நம்ம கட் பண்ணிக்கலாம். தைச்சு கட் பண்ணிட்டோமா, அப்படியே வச்சு திருப்பிக்கிறோம். கரெக்டாக பாயிண்ட் எடுத்துக்கோங்க, அப்படியே பாயிண்ட் எடுத்துகிட்டு தேயில் ஒன்று போட்டுக்கோங்க. கையில் இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. பிசர் வந்து சைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தது வந்து இப்போ நம்ம இது முடிஞ்சதுங்களா, இப்போ இந்த சைடு வந்து பார்த்தோன்னா பூவை கட்டணும். இப்போ நம்ம பூவுக்கு வந்து ரெடி பண்ணுவோம். அதே மாதிரி பாருங்கள், டபுள் கலர் எடுத்துக்கோங்க, சேம் சேம் எடுத்து கட் பண்ணிங்க. 2x2 வச்சுக்கோங்க, ஸ்கொயர் அப்படி ஒரே ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த பூ வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். எடுத்துட்டு பூ வந்து நம்ம வந்து கட்டிக்கிறோம். நம்ம வந்து கலர் வந்து மாற்றி மாற்றி எடுத்துக்கிறோம். அதில் ஒரு பூ, இதில் ஒரு பூ, அழகாக சின்னதாக மடிங்க. ரொம்ப பெருசாக மடிச்சிட்டா பார்க்க வந்து நல்லா இருக்காது. ஒரு பூ மடிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியே கஷ்டமாக இருக்கும், ஏன்னா சேரி இல்லையா, அதனால ஸ்டிப்பாக நிற்காது, அப்புறம் அப்படியே சரியாயிடும். பொறிஞ்சு பொறிச்சு கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். அப்படியே மடிச்சிட்டே வாங்க. ஓகே, நம்ம பூ கட்டி எடுத்துட்டோம். இப்போ பூ வந்து 1x1 நம்ம வச்சுட்டு வரோம் சரிங்களா.
ஆப்போசிட் கலர் ஃபஸ்ட்டு இங்கே போகும் எப்பயுமே எது எடுத்தாலும். நெக்ஸ்ட்டு ஒரே அளவு வச்சுட்டாங்க. மாற்றி மாற்றி வச்சுட்டாங்க. கரெக்டாக அளவு கரெக்டாக விட்டோம். ரவுண்டு வந்து அப்படியே திருப்பிக்கோங்க. நம்ம அடுத்தது வந்து பைப்பிங்க்கு பெட்டி தயார் பண்ணுறோம். கிராஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணால் இந்த லெஃப்ட்டுக்கு வந்துடும். வச்சு பார்த்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து கீழேருந்து வருது இல்லையா பைப்பிங்க, அப்போ வந்து இந்த அளவு வந்து பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. சரியானா கொஞ்சமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓரமாகவே மடிச்சுக்கோங்க. இது சேரி ப்ளவுஸ்ன்றதுனால நமக்கு வந்து அவ்வளோ குளிச்சா மடிக்க முடியாது. பொறுமையாக வாங்க கொஞ்சம். எடுத்துக்கோங்க. அப்படியே பைப்பிங் வச்சு அதிகவாங்க. கரெக்டாக இடம் வந்து கரெக்டாக ஒரே அளவு பிடிச்சிட்டோங்க. சாரி, ஃபஸ்ட்டு வந்து டாட் எடுத்துக்கோ. நமக்கு வந்து ஷோல்டரில் வந்து பாதியை பிரிச்சுக்கோங்க. பிரித்து டாட் எடுத்துக்கோங்க. ஷோல்டர்லேருந்து பாதி பிடிச்சி டாட் பிடிச்சிக்கோங்க. டாட் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு பைப்பிங் வைக்கலாம். அளவு ஒரே அளவு பிடிச்சிட்டாங்க. இந்த எஜ்ஜில் வந்து கரெக்டாக கேவனிங்க. அப்படி ஒரு ஒரு குத்து குத்தி அப்படி திருப்பிக்கோங்க.
கரெக்டாக ஒரே இடம் வந்து சைஸ் பண்ணிக்கோங்க. பெருசு இப்படி பாருங்கள், பேக் சைடு திருப்பி ஹெச்கேமியாக இருந்தால் சைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பைப்பிங் வந்து அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த பாயிண்ட் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த சைடு எஜ்ஜி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சும்மா லைட்டாக டன் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு நல்லா இருந்தால் சைஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் பண்ணிட்டு அப்படியே பைப்பிங்கி அடிச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த லைட் கலர் இருக்கு இல்லையா, லைட் கலர் மேலே ஏறாமல் டார்க் கலர் மேலேயே வர மாதிரி வச்சுக்கோங்க. பைப்பிங் நல்லா கரெக்டாக ஒரே அளவாக வர மாதிரி பண்ணிக்கோங்க. பாயிண்ட் எடுத்து திருப்பிக்கோங்க. தேயில் வந்து ரொம்ப பொறுமையாக போட்டுவாங்க. பைப்பிங் மேலே ஏற வேண்டாம், ஏறாமல் அப்படியே பொறுமையாக போட்டுவாங்க. சிம்பிளாக நமக்கு உடனே நமக்கு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நினச்சா சிம்பிளாக அப்படியே சேரீலேயே கட் பண்ணி கம்மி ரேட்டில் நமக்கு எல்லாமே கம்மியாயிரும். மாடர்னாக ஒரு ப்ளவுஸும் வந்துடும். நம்ம அப்படியே தைச்சிட்டோம். அப்படியே என்ன பண்ணுறோம், இந்த சைடு வந்து ஆப்போசிட்டில் நான் தைச்சி ரெடி பண்ணி வச்சிட்டேன். நம்ம வந்து எடுத்துட்டோமா, இந்த ஓல்ட்ஸ் போட்டோம்ல பார்த்தீங்களா, நம்ம அதில் எடுத்து இது வந்து அப்படியே வந்து கனெக்ட் பண்ணுறோம். கரெக்டாக நம்ம அந்த கழுத்தில் வச்சுட்டு சேப் இப்படி கொடுவாங்க. கழுத்தளவு பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல 6 இன்ச் இருக்கான் ஓப்பன் வித்துன்னு பார்த்துக்கோங்க. இந்த வித்து 6 இன்ச் வச்சு மேலே ஒரு தூக்கி போட்டுருவாங்க. கரெக்டாக சேப் போகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் எஜ்ஜி வந்து இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் மேலே தூக்குற மாதிரி வைங்க. இதுலேருந்து கரெக்டாக சேப் கொண்டு வந்துடுவாங்க. இந்த அளவுக்கு பூவெல்லாம் தள்ளி வச்சுட்டு பூ மேலே ஏற வேண்டாம், அழகாக அப்படியே ரவுண்ட் ஷேப் பண்ணுவோம். கொண்டு வந்து திரும்ப இங்கே எடுத்துக்கோங்க. இந்த ஷேப் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு Thank you.
நம்ம வந்து இந்த ரிங்கிள்ஸ் இல்லாமல் கரெக்ட் பண்ணி சரி பண்ணி அடிச்சுக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அடுத்தது, இந்த கழுத்து லென்த் இருக்கு இல்லையா, இந்த லென்த் வச்சு இந்த இடத்துல அப்படியே யூ வர்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு பீஸ் எடுத்துக்கிறோம், 9 இன்ச் இருக்கு இல்லையா, இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் இந்த அளவுக்கு சேப் வர மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. யூ ஒரு மாதிரி அடித்து இது மாதிரி பைப்பு வச்சு அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு சென்டர் ரவுண்டு வந்து நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிட்டு கரெக்டாக வச்சு இந்த ஷேப் கரெக்டாக யூ வர மாதிரி வைங்க. அப்படியே வச்சு ஒரு அழுத்த அழுத்திக்கோங்க, கரெக்டாக ஷேப் வர மாதிரி. கரெக்டாக அளவு பார்த்துக்கோங்க, அளவு பார்த்து ரவுண்ட் கரெக்டாக சேவ் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் சேவ் பண்ணுறவர்களுக்கு அளவு இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. கரெக்டாக 2.75 இருக்கா, 2.75 இன்ச்சு நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து சேப் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து இந்த வித்து சோல்டர் கழுத்து வித்து பார்த்துக்கோங்க, ஓப்பனு 6 இன்ச்சு கரெக்டாக 6 இன்ச்சு இந்த அளவுக்கு வந்து. ஏன்னா நம்ம வந்து இந்த பாயிண்ட்ல வந்து நம்ம இப்படி கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம், அதனால வந்து இங்கேயே செக் பண்ணிக்கலாம். அர்ஜென்ட்டுக்கு நமக்கு வந்து சாரி ப்ளவுஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இது அர்ஜென்ட்டுக்கு வந்து நல்லா மாடர்னாக ஒன்று வேணும்னா நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா இருக்குங்களா காய்ஸ், ஓகே கண்டினியூ பண்ணுங்க இதே மாதிரி, பொறுமையாக தெய்யுங்க. ஏன்னா ரன்னிங் ப்ளவுஸ்னும்போது உங்களுக்கு வந்து கை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த பூவெல்லாம் பிடிக்கக்குள்ள. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வந்துடும், 1 by 1 ஸ்டோன் கட்டிக்கோங்க, ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும். கைஸ் கட்டிங் டூ டீச்சிங் வீடியோ பார்த்துங்களா, ஓகே சேரீக்கு மாடர்ன் ப்ளவுஸ் வந்து எப்படி டீச் பண்ணுறது எப்படி கட்டிங் பண்ணுறது உங்களுக்கு கட்டிங் டூ டீச்சிங் வரையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்லா புரியும் உங்களுக்கு. அடிக்கடி நான் வீடியோ இதே மாதிரி போடுவேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வந்து உங்களுக்கு என்னென்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வீடியோ கண்டினியூ பாருங்கள், ஓகே கைஸ், ஓகே நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம், ஓகே பாய்.